ஊழியர்களின் 34 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் வருகின்ற 28 தேதி பேரணியாக சென்று முதல்வரை சந்தித்து கோரிக்கை மனு வழங்க உள்ளனர். புதுவையில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தபோது 2004 ஆண்டுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருகிறதோ, புதிய ஓய்வூதிய திட்டம் காரணமாக ஊழியர்களுக்கு போதிய ஊதியம் அளிக்கவில்லை என்றும், புதிய ஓய்வூதிய திட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் இல்லை என்றும், கடந்த 2-3 ஆண்டுகளாக புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்திட வேண்டும், பல்வேறு துறையில் 10,000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் காலியாக இருந்தும் 2,500 பணியிடங்களுக்கு மட்டுமே நிரப்புவதற்கு ஏற்பாடுகள் நடந்து வருகிறது என்றும், முழுமையான காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், 7 ஊதியக்குழு பரிந்துரைகள் மூலமாக ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அனைத்து ஊழியர்களுக்கும் அமலாக்கும் வகையில் பெறப்பட்ட கையெழுத்து இயக்கத்தின் மனு மற்றும் 34 கோரிக்கை அம்சங்களை நிறைவேற்றிட வலியுறுத்தி 28 தேதி மறைமலையடிகள் சாலையில் இருந்து சட்டசபை நோக்கி பேரணியாக சென்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த சந்திப்பின்போது அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் நிர்வாகிகள் மற்றும் செய்தி தொடர்பாளர் நமச்சிவாயம் ஆகியோர் உடன் இருந்தனா்.